குருச்சரணம் ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 13/6/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845-33655 மற்றும் 9341-22-7211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். சரணம் என்னை பார்த்துட்டு இருக்க என் அன்பான செல்லங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று ஈடூறி வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இப்போ நம்மை அறிய சில நேரங்கள் அது என்னங்க, நம்மளை அறிஞ்சிக்காமையாக இருக்கணும். எங்கே அறிஞ்சிக்கிட்டோம், நீங்கள் வேறு கண்ணுங்களா, யாருக்கும் நம்மளை அறிஞ்சிக்க மாட்டோம். நிறையா இன்சிடென்ட்ஸில் நம்மளை மீறி தான் செய்வோம். நமது புத்தியும் மனசும் ஒன்றே ஆகும். என்னைக்கு ஒரு மனிதனுக்கு புத்தியும் மனசும் ஒன்றாகுதோ அன்னைக்கு அவன் எங்கேயோ பெரிய ஆகிடுவான். இல்லை பிச்சை மாதிரி கூகுள் பிச்சை இருக்கல, அவர் மாதிரி இல்லை. அவருக்கு எவ்வளோ மனசும் புத்தியும் ஒன்றா இருக்கும்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். பிச்சை கொட்டி உன்னை பார்க்கறேன் நினச்சிப்பேன். இல்லை அதாவது அது மாதிரி சில பேருக்கு அது அட்டாக் அப்படி வேலை செய்யும். அப்போ நமக்கு நம்ம செய்யணும்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், தப்பு அப்படின்னு நிறைய விஷயம் தெரியும் உண்டா இல்லையா. என் நேரம் பார்த்தாலும் டியூட்டிக்கு போகிறது இல்லாமல் நான் எதாவது முன்னேறணுங்கிற எண்ணமும் இல்லாமல் இந்த காலத்தில் படித்த பிள்ளைகள் படிப்பை முடிச்சுட்டு பிஇ படித்து முடிச்சுட்டு எவ்வளோ பேர், எத்தனை படிப்படிச்சு எவ்வளோ பேர் சும்மா உட்காந்து அழகாக வீட்டில் ஒக்கனையாக சாப்பிட்டுட்டு அழகாக டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை தாய்மார்கள் என்கிட்ட வந்து அழுதுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அது என்ன சொல்கிறேன், நான் யாரையும் காசி பாடன்னு சொல்லலை, உண்மையே சொல்கிறேன், புரிஞ்சிச்சா. அந்த மாதிரி தப்பு அதை திரும்ப திரும்ப செய்யறது, இந்த டிவி பார்க்கறது தவறுனு அவங்களுக்கு தெரியும். இட்ஸ் ஐட் தட் தே காட் யூ டு தட் சம்ஹவ் தே ஹாவ் டு புஷ் த டைம். அந்த டைம் அவங்க புஷ் பண்ணி ஆகணும், அதுக்கு அவங்க அதை பண்ணுறாங்க. புரிஞ்சா அதுக்குள்ளே அப்படியே மெய் மறந்து உட்காந்துருப்பாங்க. சில பேர் குடிப்பாங்க, குடிச்சு போட்டுருங்க அட்டகாசம் வேறு இருக்கும் இல்லையா. குடி 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 குடி, ஏன்னா குடி குடியே கெடுக்கும் தான், ஆனால் குடி என்ன பண்ணுறது. அது அவங்க தவறுன்னு தெரியாமல் இருக்குன்னு சொல்லுங்க, விழுந்தா போச்சு குடியாரம் பேச்சு விழுந்தா போச்சுன்னு. இன்னும் எழுந்து குடிக்க மாட்டேன், நீ கவலைப்படாதம்பாங்க. ஆனால் அன்றைக்கி நிறையா குடிப்பாங்க, சிகரெட் ஸ்மோக்கிங். இன்றைக்கி விட்டுறேம்பாங்க, நாளைக்கு விட்டுறேம்பாங்க, அவங்களால விட முடியாது இந்த சுச்சுவேஷன். சரி, அது மட்டும் இல்லை, இந்த ஷாப்பிங் வந்து ஒரு பெரிய விஷயம். திரும்ப திரும்ப ஷாப்பிங் போகணும் ஆசைப்படுறது, திரும்ப திரும்ப ஷாப்பிங் போகணும் ஆசைப்படுறது. அதை விட அவங்க டயபெட்டிக்காக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்வீட்டை குழம்பு யாராவது வச்சாங்கன்னா, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க என் டயபாட்டிக் அடிஞ்சது அடுத்துலையும்னு எடுத்து வயலில் போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அங்கே உள்ளே போயிருக்கும், பேர் தான் அது, அப்படி கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு ஒன்றா சாப்பிட்றது. அடுத்து கதை வந்தே வருது, இன்றைக்கி நம்ம வந்து இன்சுலினை கூட போட்டுக்குவோம் அப்படியே ரெண்டு மூணை தூக்கி ஒழுங்கிடுறது. உண்மையாக அதுதான் நடக்கும் எல்லாருக்கும். நமக்கு வந்து ஒரு கண்டிஷனிங் கிடையாது, அந்த கண்டிஷனிங் இல்லாமல் புத்தியிலேருந்தே அவையே போயிட்டு மனசு மட்டும் வேலை செய்யும். நான் சொல்லியிருக்கேன்ல, மானம் கெட்டது மனசு. அதுக்கு நம்ம அடிமை ஆகிட்டு என்ன பண்ணுவோம், மூணு ஸ்வீட் இல்லை சம்டைம் வச்சுக்கிறது எல்லாமே பக்கத்தில் வேறு யாரும் சொல்லுவாங்க, கொஞ்சம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. கொண்டாட்டி யாரும் சாப்பிடுவாங்களோன்ட்டு வச்சுக்கல, கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்களே சாப்பிட்றீங்க நானே சாப்பிடுக்கிறேன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா, இதெல்லாம் நடந்துருக்கேன் சொல்கிறேன், புரிஞ்சிச்சா. அந்த மாதிரி அடுத்தது மொபைல், அது கடவுளியா அந்த மொபைல் இருக்கே, ரொம்ப நன்மை தான் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை எடுத்து இப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மக்களே, டைமாவது ஒன்றாவது சாப்பாடாவது அது பாட்டுக்கு மொபைலில் போய்கிட்டே இருக்கும். யூடியூபு தான், அப்புறம் ட்விட்டர் தான், ஃபேஸ்புக்கு தான், இல்லை அதுக்கப்புறம் வந்து டெலகிராம் தான், வாட்ஸ்அப்பு தான், எத்தனையோ சிக்கு 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 சிக்குன்னு போய்கிட்டே இருக்கும். மேற்கொண்டு சினிமாவெல்லாம் பார்ப்பாங்க. ஆமாம், எல்லாம் இருக்குது மொபைலில். மொபைல் வந்து கடவுளே மரமெடுத்து கொடுத்தது ஒன்று என்னன்னா அந்த மொபைல். எனக்கு அதை பார்த்தா சமயத்தில் பயமாக இருக்கும். அம்மா உங்கள் பேச்சு அவ்வளோதானே கேட்குறோன்னு நீங்கள் சொல்லலாம், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் கண்ணுங்களா. அதுக்காக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையவே மொபைலுக்குள்ளே தூக்கி போட்டால் எப்படி, கரெக்டாக இல்லையா. அப்போ
இந்த அடிக்ஷனுக்குள்ள மாட்டிக்கிறோம். இதுல இருந்தெல்லாம் வெளியே வரத்துக்கு ஏதாவது ஒரு வழி இருக்காமா அப்படின்னா இருக்குது. ஜபவிதானம் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை பண்றதுக்கு இல்லை, இந்த காலத்தில் யாராவது ஜபத்தை பற்றி யோசிச்சோம்னா சின்ன வயசு பசங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஏம்மா உங்களுக்கு 74 வயசு வேலை இல்லை எங்களுக்கு அப்படிலாம் கிடையாதும்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இதுதான் அவன் அவங்களை காப்பாற்றுன்ட்டு. சரியாத ஒண்ணுங்க, நம்ம மாடலுக்கே வருவோம். செஸ்ட்நட் பட் அப்படின்னு பாட்டு பாடல ஒன்று இருக்கு, சூப்பர் சூப்பருங்கிறாரு. அந்த செஸ்ட்நட் பட்டை எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். 2 காபி அரிசிக்கு போட்டு கொடுத்தாலும் போச்சு, 2 வந்து சாப்பாட்டில் கலந்தா சாம்பாரில் போட்டாலும் சரி, எப்படியா போட்டு எல்லாரும் கொடுங்க. செஸ்ட்நட் பட் இஸ் த ஒன், இட் வில் கண்ட்ரோல் ஆல் சச் திங்ஸ். தப்புன்னு தெரிஞ்சு செய்யறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம். கொடுத்து பாருங்களேன் என்ன ரொம்ப நஷ்டம், எனர்ஜிஸில் கேளுங்க அவங்க கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மல்டிஸ்டோன், அதாவது இந்த பிரேஸ்லெட், இது நல்லா கேட்குது கண்ணுங்களா. இது இந்த மாலையை அந்த காலத்தில் டிவியில் இது வாட்சவங்களாம் கூட எதாவது போட்டுப்பாங்க. எவ்ரிபடி நியூஸ் திஸ் மல்டிமாலா இஸ் சோ 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 பவர்ஃபுல் ஒன். எவ்ரி பாடி மல்டிமாலா போட்டுக்குவாங்க அந்த காலத்தில். மல்டிமாலெலாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மல்டிமாலை. மல்டிமாலை போட்டிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டு வரது இல்லையான்னு வேறு சில பேர் கேள்வி. நான் இவங்க ஷோக்கெலாம் போடுறதில்ல, மற்ற நேரமெல்லாம் இதில் தான் இருப்பேன். ரெப்பட்டேட்டிவ் தாட் அப்படின்னா, ஒரு மாமியார் ஒரு வார்த்தை மருமலை பார்த்து சொல்லி பிடிச்சி, இது ஒரு போது என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பிடிச்சினா தொலைஞ்சது கதை. எவ்வளோ பெரிய வார்த்தை அந்த பொம்பளை சொல்லி பிடிச்சி ஆத்தாடி, இந்த மாமியார் கூட நான் இருப்பேனா, இப்போவே தனி வீட்டுக்கு போய் ஆகணும், என்னால் மாமியார் கூட இருக்க முடியாது. இந்த அவே அதை சொல்லிவிட்டான், இவே இதை சொல்லிவிட்டா, என் பாஸ் இதை சொல்லிவிட்டார். இன்னைக்கு எல்லாம் திதை பண்ணுவாங்க கும்பலேட்டு, நான் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு, அந்த தாட்டிலேருந்து வெளியே வர முடியாது. இல்லை இப்படி நடந்திருக்கக்கூடாதுங்க, நான் நினைக்கவே இல்லைங்க இது நடந்துடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்து போச்சுங்க. என் வாழ்க்கையில் கொஞ்சம் நான் யோசிச்சுருந்துருக்கலாமோ, இவ்வளோ மோசமாக நடந்து போச்சு என் வாழ்க்கை, நான் அதை தனியாமல் தலையிட்டே எனக்குள்ள ராசு வந்துச்சு. இப்படி புலம்புறது அதை நினச்சி நினச்சி தூக்கம் வராமல் இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒயிட் செஸ்ட்நட் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா தவிர்க்க நான் தெரியணும், நான் என்னுடைய அனுபவத்தில் இதை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒயிட் செஸ்ட்நட்டை யூஸ் பண்ணுங்க. அது அதே மாதிரி தான் அச்சுவலாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த ஃப்ளவரை வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லாத ஃப்ளவர் இதில் கொடுப்பாங்க கார்டில், அதை வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டாலும் சரி, அதுவே வேலை செய்யும். அதுவே இல்லாட்டாலும் நீங்கள் அந்த பில்ஸை வாங்கி வச்சுட்டு போட்டுக்கிட்டாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, உங்களை இவர்கள் காப்பார்கள். செஸ்ட்நட் பட்டும் சரி, ஒயிட் செஸ்ட்நட் பட்டும் சரி, நம்மளுடைய மாலை ஏஞ்சல் அந்த இந்த ஏஞ்சல் ரொம்ப பிடிக்கும். நமக்கு எப்போ கையில் வச்சுக்கிறது பெட்டர். ஏஞ்சல் எப்போனு எந்த கல்லுமே நீங்கள் சொன்னீங்கன்னா அது சொன்னோடையே இருக்கும். அதை பற்றி அப்புறமா பேசுகிறேன். ஓகே கண்டிப்பா, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் நைட் கண்டிப்பா.